ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இந்தியன் நேவிலேருந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றினா டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா Jan 2023 ST 23. இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 25 பிப்ரவரி 2022 லாஸ்ட் டென் வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 2022 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் கேட்டகரி யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஜாப் கேட்டகரின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சர்வீஸ், எஜுகேஷ்னல் பிரான்ச், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பிரான்ச்சுன்னு சொல்லி பல விதமான ஜாப் கேட்டகரியில் இவங்க அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 155 போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறுபடும். நீங்கள் உதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா BE BTECH. இதில் வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும், மினிமம் 60% மார்க் எடுத்திருக்கணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், அதாவது மென்னா உமனான்னு சொல்லி அந்த காலத்திலே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சில ஜாப் கேட்டகரிக்கு மென் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், சில கேட்டகரிக்கு மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அதையும் இந்த பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான ஜாப் கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 60% மார்க் மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த எல்லா விதமான ஜாப் கேட்டகரிக்கும் நீங்கள் எலிஜிபிள். 60% மார்க் கீழே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த எந்த ஜாப் கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் டீட்டெயில் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஏஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சைடில் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மென்ஷன் பண்ண டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனுக்கு எலிஜிபிள். ஒவ்வொரு ஜாப் கேட்டகரி ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஏஜ் வந்து மாறுபடும், இயர் வந்து மாறுபடும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 2 ஜான் 1998 இருந்து 1 ஜூலை 2003 வரையும் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப் கேட்டகரியும் ஏஜ் வந்து மாறுபடும். இதுக்கு எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஏஜில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் இந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியாது. இதில் இருக்க எல்லா ஜாப் கேட்டகரிக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று மாறுபடும். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவிட்டி பிரான்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா BE BTECH MBA BSc BCOM BSc ITI, பிஜி டிப்ளமோ இன் ஃபைனான்ஸு, லாஜிஸ்டிக், இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனால் எல்லா ஜாப் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60% மார்க்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். 60% கீழே நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்கன்னா எந்த கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் பிரான்ச்சர், டெக்னிக்கல் பிரான்ச்சருக்கு தனித்தனியாக நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி, இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த முடிச்சிருந்தாலும் அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் பிரான்ச்சரில் BE BTECH வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் NCC சர்டிஃபிகேட்டில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அதையும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் NCC சர்டிஃபிகேட் நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இதில் காட்டி அதுக்குள்ளே 5% கட் ஆஃப் மார்க்கையும் நீங்கள் இதில் கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹூ கேன் அப்ளை, யாரெல்லாம் இதுக்கு தகுதியாக விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனல் இயரில் லாஸ்ட் செமஸ்டர் எழுதாமல் ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் 5th செமஸ்டருக்கான மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஜாப் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா செமஸ்டரும் நீங்கள் 60% மார்க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ஜாப் கேட்டகரிக்கு ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க குவாலிஃபிகேஷன் படி நீங்கள் பல அப்ளிகேஷனுக்கு தகுதியாக இருப்பீங்க. ஆனாலும் ஒரு பர்சன் வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க டோட்டலி 1200 கேண்டிடேட் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மார்க்கை வச்சு தான் கேண்டிடேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து இன்டர்வியூ மூலயமா செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே உண்டு. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எப்படிலாம் அப்ளை பண்ணுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்பிள் ஸ்டெப்பாக தான் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஈஸியாகவே சப்மிட் ஆயிரும். விருப்பமும் தகுதி இருக்கும், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12 மார்ச் 2022 வரையும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.